ஃபர்ஸ்ட் நம்ம பூரி ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு ஒரு கப் அளவு ரவை ஆட் பண்ணிக்கணும். அடுத்தது அரை கப் அளவு மைதா ஆட் பண்ணிக்கணும். அடுத்தது அரை ஸ்பூன் அளவு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. அடுத்தது கால் ஸ்பூன் அளவு பேக்கிங் சோடா ஆட் பண்ணிக்கோங்க. இதில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி சப்பாத்தி மாவு மாதிரி பிசைஞ்சிக்கணும். அஞ்சு நிமிஷத்துக்கு நல்லா பிசைஞ்சிக்கோங்க. பிசையும் போது கொஞ்சம் டைட்டாக தான் இருக்கும், இருந்தாலும் நம்ம அஞ்சு நிமிஷத்துக்கு நல்லா கண்டினியூவாக பிசைஞ்சிட்டு இருக்கணும். ரொம்பவும் தண்ணி ஆட் பண்ணக்கூடாது. இப்போ பார்த்தீங்கன்னா பானிபூரி மாவு நல்லா பிசைஞ்சு ரெடி பண்ணியாச்சு. இதை வந்து டவல் போட்டு க்ளோஸ் பண்ணி ஒரு அரை மணி நேரம் அப்படியே தனியாக எடுத்து வச்சுருங்க. மாவு ஊறுற டைமில் நம்ம புதினா தண்ணி ரெடி பண்ணிக்கலாம். ஒரு கப் அளவு புதினா எடுத்துருக்கேன், அதை மிக்சி ஜாரில் ஆட் பண்ணிக்கிறேன். அடுத்தது ஒரு கப் அளவு கொத்தமல்லி ஆட் பண்ணிக்கணும். அடுத்தது நாலு பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கிறேன். அடுத்தது சின்ன துண்டு இஞ்சி ஆட் பண்ணிக்கிறேன். அடுத்தது மீடியம் சைஸ் லெமனை ஜூஸாக பிழிஞ்சு எடுத்து வச்சுருக்கேன், அதையும் ஆட் பண்ணிக்கிறேன். இதோட ஒரு ஸ்பூன் அளவு மிளகுத்தூள் ஆட் பண்ணிக்கணும். அடுத்தது ஒரு ஸ்பூன் அளவு சீரகத்தூள் ஆட் பண்ணிக்கணும். அப்படியே தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கணும். இதில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா அரைச்சிக்கணும். இப்போ நம்ம அரைச்சி வச்சிருந்த புதினா தண்ணியை ஒரு பவுலில் வடிகட்டிக்கலாம். இப்போ இந்த புதினா தண்ணியோட எக்ஸ்ட்ரா ஒரு கப் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு புதினா தண்ணி ரெடி ஆயிடுச்சு. அடுத்தது நம்ம உருளைக்கிழங்கு ரெடி பண்ணிக்கலாம். நான் இன்னைக்கு மீடியம் சைஸ் நாலு உருளைக்கிழங்கை நல்லா வேக வச்சு மசிச்சு வச்சுருக்கேன். இதோட கொஞ்சமாக சுண்டல் ஆட் பண்ணிக்கலாம். இதையும் நான் வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். அடுத்தது கொஞ்சமாக வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். இதோட அரை ஸ்பூன் அளவு சீரகப்பொடி ஆட் பண்ணிக்கலாம். அடுத்தது அரை ஸ்பூன் அளவு வர மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். அடுத்தது அரை ஸ்பூன் அளவு சாட் மசாலா ஆட் பண்ணிக்கலாம். இதில் அப்படியே தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். ஃபைனலாக கொஞ்சமாக கொத்தமல்லி ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். நல்லா உருளைக்கிழங்கோட இந்த மசாலாவை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா உருளைக்கிழங்கு ரெடி ஆயிடுச்சு. அடுத்தது நம்ம பூரி ரெடி பண்ணிடலாம். இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி பார்ப்போம். மாவு இப்போ நல்லா சாஃப்டாக ஆயிடுச்சு. நல்லா பிசைஞ்சுக்கோங்க மாவை, அப்போ தான் இந்த மாதிரி சாஃப்டாக கிடைக்கும். இப்போ இதை ரெண்டாக நம்ம பிரிச்சுக்கலாம். கொஞ்சமாக மைதா போட்டுக்கோங்க. இப்போது இந்த மாவை இப்போ திரட்டிக்கலாம். நல்லா மெலிசாக திரட்டிக்கோங்க. எவ்வளோக்கு எவ்வளோ மெலிசாக திரட்டுமோ அவ்வளோக்கு எவ்வளோ மெலிசாக திரட்டிக்கோங்க. இந்த மாதிரி திரட்டினதுக்கு அப்புறம் எல்லார் வீட்லையும் இந்த மாதிரி மூடி இருக்கும். இந்த மாதிரி சர்க்கிளாக கட் பண்ணிக்கோங்க மூடியை வச்சு. இப்போ பாருங்க இந்த திக்கில் இருக்கணும். ரொம்பவும் மெலிசாக இருக்கக்கூடாது, ரொம்ப திக்காகவும் இருக்க. இதுதான் கரெக்டான பதம். கடாயில் எண்ணெய் ஊற்றி ஹீட் பண்ணிக்கோங்க. எண்ணெய் நல்லா ஹீட் ஆனோடனே இப்போ நம்ம திரட்டி வச்சிருந்த பூரியை போட்டுக்கலாம். லைட்டாக அமுத்தி அமுத்தி விடுங்க. இப்போ பாருங்கள் உப்பி வருது.
இந்த மாதிரி ஒரு ஒரு மாவியும் போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம். கோல்டன் ப்ரௌன் வர வரைக்கும் பொரிச்சுக்கோங்க. இப்போ பாருங்கள், நல்லா குண்டாக பூரி ரெடி ஆயிடுச்சு.